ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை சொல்லட்டுமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உலக அளவிலேயே ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஜப்பானை சேர்ந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தை சேர்ந்த சிலர் செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சாதனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பறக்கும் கார்களை வெற்றிகரமாக சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பறக்கும் கார்களை வந்து நிறைய பேர் சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்களே, அதில் அவங்க என்ன குறிப்பிடத்தக்க ஒரு சோதனை செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால், எல்லாமே இந்த உலகத்தில் வந்து நிறைய இந்த மாதிரியான பறக்கும் கார் திட்டங்கள் வந்து நடைமுறையில் இருந்தாலுமே, அவங்க எல்லாருமே அந்த ட்ரையல் அப்படிங்கிறது ஒரு சோதனை அப்படின்ட்டு செஞ்சு பார்க்குறப்போ, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷனை வச்சு தான் அவங்க வந்து அந்த ட்ரையல் அந்த சோதனையை செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் உள்ளே உட்காந்து, ஒரு ஹியூமன் உள்ளே உட்காந்து அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு சோதனையை அவங்க வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இப்போது இந்த சோதனையப்போ அந்த பறக்கும் கார் அப்படிங்கிறது தரையிலிருந்து 2 மீட்டர் உயரம் மேலெழும்பி 4 நிமிஷம் வரைக்கும் பறந்திருக்குது. இந்த மாதிரியான கார், இந்த பறக்கும் கார் அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு மாடல் எப்படி இருக்கும் பார்க்குறக்கு அப்படின்னா, நம்ம இப்போ சினிமாவில் படங்கள்லையெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு பைக் மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு பறக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. 2023வது வருஷத்தில் இருந்து இது வணிக ரீதியாக பயன்பாட்டுக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சொன்ன இந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க, இதில் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சவாலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தினுடைய சிஇஓ டொமோஹிரோ புகுஷவா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலக அளவில் 100க்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான பறக்கும் கார் திட்டங்கள் எல்லாமே செயல்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் உள்ளே உட்காந்து பறக்கக்கூடிய கார் மாடல் அப்படின்னு சொன்னால் அது எங்களுடைய ஸ்கை டிரைவ் மாடலை தான் கருதலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பறக்கும் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த பறக்கும் கார் அப்படிங்கிறது 5 முதல் 10 நிமிஷம் வரைக்கும் பறக்கக்கூடிய திறன் கொண்டு தான் இருக்குது. இதையவே நாங்கள் 30 நிமிஷம் வரைக்கும் பறக்கக்கூடிய திறன் கொண்டதாக நாங்கள் வந்து அதனுடைய திறனை அதிகப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பறக்கும் கார்களில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பறக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்களாம். சீனா உள்ளிட்ட நிறைய நாடுகளுக்கு இதை வந்துட்டு ஏற்றுமதி செய்யறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அந்த சிஇஓ. இப்போது இந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க கிட்ட, இப்போ இந்த மாதிரியான கார்களை உருவாக்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, ஏதாவது நோக்கம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும், அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், போக்குவரத்து அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் ஏதாவது சிறப்பம்சம் இருக்கா, ஏதாவது முக்கியமாக ஏதாவது சொல்லணுமா அப்படின்ட்டு சொல்லி பார்த்தா, ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, இப்போது இந்த மாதிரியான பறக்கும் கார்களை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓடுதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பறக்கக்கூடியது அப்படின்னு சொன்னாவே அதுக்கு ஒரு ஓடுதளம் வேணும், கொஞ்சம் தூரம் அது ரன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது டேக் ஆஃப் ஆகும். ஆனால் இப்போது இந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தினுடைய அந்த பறக்கும் கார் எந்த இடத்துல நிற்கிதோ அப்படியே மேலெழும்பிக்கும், எந்த இடத்துல கீழே இறங்கணுமோ அந்த இடத்துல அப்படியே டைரெக்டாக கீழே இறங்கிக்கலாம். இதுக்காக தனியாக ஓடுதளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவையே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான பறக்கும் கார்கள் அப்படிங்கிறது பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு அவங்க வீட்டில் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கும், இல்லை ஆஃபீஸில் இருந்துட்டு மற்ற இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்கை டிரைவ் நிறுவனத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த பறக்கும் கார் பற்றின தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.